NLC நிறுவனத்திற்கு வீடு நிலம் தந்த விவசாயிகளுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும் மாற்று இடமாக 10 சென்ட் நிலமும் வேண்டும். அதுபோன்று 2007-2008 போடப்பட்ட ஒப்பந்தமான ஏக்கர் ஒன்றுக்கு 5 லட்சம் 6 லட்சம் வழங்கி அந்த தொகை உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை, அல்லது முடிவு செய்கின்ற தொகை ஈவனாக அனைவருக்கு வழங்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை, இதையெல்லாம் குறித்து ஏற்கனவே நடந்த கூட்டத்திலே நாங்கள் எடுத்து வைத்தோம். ஆனால் அதற்கு எந்த ஒரு தீர்வும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாத காரணத்தினால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போராட்டக்குழு தலைவர் என்கிற அடிப்படையில் போராட்டக்குழுவில் இடம்பெற்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து கொண்டு மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து எங்கள் கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, ஆதலால் நீங்கள் இதில் தலையிட்டு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்தேன். அதன் அடிப்படையில் மாண்புகு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலாளர் அவர்களையும் 3 அமைச்சர்களையும் முதல்வருடைய செயலாளர்களையும் தொழில்துறை செயலாளர் அது மின்வாரிய தலைவர் உள்ளிட்ட என்எல்சி சேர்மன் இயக்குநர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இந்த கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீண்டும் அதே கருத்தை நாங்கள் முன்வைத்தோம். உங்களோடு பேசி கொண்டிருக்கின்ற போதே அங்கு காவல்துறையும் வருவாய்த்துறை அனுப்பி நிலத்தை கையகப்படுத்துகிற அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்று மாண்புகு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். நிலம் கொடுத்த மக்களுக்கு அண்ணனுக்கு ஒரு தொகை, தம்பிக்கு ஒரு தொகை, 2007 எடுத்தவர்களுக்கு ஒரு தொகை, அதற்கு பிறகு எடுத்தவர்களுக்கு ஒரு தொகை, தற்போது எடுப்பவர்களுக்கு ஒரு தொகை என்று என்எல்சி நிர்வாகம் எப்படியாவது நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு உள்ளூரில் இருக்கிற சில புரோக்கர்களை கொண்டு நிலத்தை கையகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. விவசாயி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அழைத்து பேசி பாரபட்சமற்ற தொகை வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அது வழங்கப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து என்எல்சிக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் அவர்களுக்கான மாற்று இடம் ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் இதை தராமல் எக்காரணத்தை கொண்டும் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட போராட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கின்ற அரசியல் கட்சியை சாராத மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலைக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு போராட்ட குழுவில் இடம்பெற்றிருக்கிற அமைப்புகளின் சார்பாகவும் இந்த கருத்தை ஆணித்தரமாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம். இப்போது என்ன நெட் ரிசல்ட், இந்த கூட்டத்தில் என்ன எங்களுக்கு நீங்கள் அறிவிக்கிறீங்க? நான் கேட்டபோது தலைமைச் செயலாளர், என்எல்சி நிர்வாகத்துடன் திரும்பவும் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தி பேசி உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுவரையில் மீண்டும் நிலத்தை கையகப்படுத்துகிற பணியில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இறங்கக்கூடாது, அதற்கு சீஃப் செக்ரட்டரி உத்தரவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறேன். தேதி சொல்லலை, பேசிட்டு திரும்ப உங்ககிட்ட சொல்கிறேன்னு இருக்கிறாங்க. இல்லை, வெறும் 81 ஏக்கர் தான், அதை கத்தாழை மேல்வாய்மை கீழ்வாய்மை என்று சொல்ல 3 கிராமத்தில் வெறும் 81 ஏக்கரை மட்டும்தான் நான் சொன்ன அந்த வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் மாற்றிடம் 10 சென்ட் என்ற அந்த கோரிக்கை, மீதம் எந்த நிலத்தையும் எடுக்கக்கூடாது என்பது தான் நிலைப்பாடு. அது நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறோம். அது வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி, டெல்டாவில் இது வருது அப்படின்றோம், இல்லை இது டெல்டாவில் வரல அப்படின்னு வேளாண்மைத்துறை அமைச்சர் சொன்னார். 5 யூனியன் அறிவிச்சிருக்காங்க, அந்த 5 யூனியனில் இந்த கிராமங்கள்லாம் வருது. அதனால் இந்த இப்போதைக்கு அந்த மக்கள் தருவதற்கு முன் வராங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு ஒருவருக்கு வேலையும் ஒரு இழப்பீடும் கேட்குறாங்க. அதை கொடுத்து அந்த 81 ஏக்கர் வேணுமா எடுப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். போராட்ட குழுவின் சார்பாக நான் சொன்னது, அதனால் சம்மதிக்கிறோம், இடம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஆனால் ஏக்கர் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாயும் வீட்டுக்கு ஒருவருக்கு நிரந்தர வேலையும் மாற்று இடம் 10 சென்ட். அதேமாதிரி 2006-2007 காலகட்டங்களில் வழங்கப்பட்ட அந்த 5 லட்சம் கொடுத்தவர்களுக்கும் இப்போ என்ன நிர்ணயம் பண்ணுறான், 1 கோடியே 50 லட்சம் அது வேணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். இல்லை, அவங்க தான் 25 லட்சம் தரேன் இருக்காங்க, 5 சென்ட் தர முன் வந்துருக்குறாங்க, ஏஎம்சியில் வேலை தரேன் இருக்கிறாங்க, ஒரு 500 பேருக்கு வந்து பயிற்சி கொடுத்து நிரந்தர வேலை தரேன்ருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த கையில் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இந்த கையில் எங்களுக்கு செக்கு, இதை ரெண்டையும் நாங்கள் கேட்குறோம். அது இல்லாமல் நீங்கள் நிலத்தை கொடுங்க, நாங்கள் கறியை வெட்டிக்கிறோம், சம்பாரிச்சிக்கிறோம், அதுக்கு பிறகு உங்களை 3 ஆண்டு காலமாக நடுத்தரில் விட்டுற மாதிரி நடுத்தரில் விடுறோம்னு சொன்னால் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. மாவட்ட நிர்வாகத்தை எக்காரணத்தை கொண்டும் நிலத்தை அளப்பதற்கோ எடுப்பதற்கோ அனுப்பக்கூடாது என்று அழுத்தம் திருத்தமாக சீஃப் செக்ரட்டரி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் வச்சிருக்கேன்.
ஆமாம் இல்லை அண்டையிலேருந்து இன்னி வரைக்கும் நான் முதல் கூட்டத்தில் இருந்து அங்கே நடத்துகிறாங்க. இதேமாரி சிஎம் சந்திச்சுட்டு வந்து சொன்னேன். அதுக்கு பிறகு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இதேமாரி ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் அன்றைக்கி நான் மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு அதே அன்னைக்கு வந்து அத்தனை அதிகாரிகளும் அதே மூன்று அமைச்சர் தான் இன்னைக்கு வந்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்குது. இடையில என்எல்சி அப்பப்போ அங்கே வந்து உள்ளூர் போலீஸை வச்சுட்டு போய் எடுக்கிறாங்க. அப்புறம் நான் சீஃப் செக்ரட்டரி கூட்டு சொல்லுவேன், சீஃப் செக்ரட்டரி கூட்டு கலெக்டர்கிட்ட சொல்லுவார், ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே நிலை தான் நீடிக்குது. அந்தமாரி இருக்கக்கூடாது. நாங்கள் உங்ககிட்ட நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற உறுதிமொழியை சீஃப் செக்ரட்டரி எங்களுக்கு காப்பாற்றி தரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். விவசாயிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக உடன்பாடு வராத வரை நிலத்தை அளப்பதற்கோ எடுப்பதற்கோ என்எல்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் வரக்கூடாது என்பது தான் எங்கள் வேண்டுகோள். நன்றி சார், வணக்கம்.